உங்க குடும்பத்தால என் மகன் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. அப்ப கால முழுக்க கல்யாணம் முடிக்க முடியாம பெருமையா என் வீட்டுல வாழ போறா. இதுக்கு யார் யா பொறுப்பு, யாரு பொறுப்பு? ஐயா பெரிய மனுஷிக்கலாம், என் மக வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கட்டு வந்திருக்கேன், பதில் சொல்லுங்க. ஐயா ராசதுரை, நான் பெறாத மகனே, என் சாமி, நாங்க பண்ணதெல்லாம் தப்பு தான். மலர் வாழ்க்கை எங்களாலதான் நாசமாயி போச்சு. நான் உன்னைய கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேக்குறேயா. கும்பிட்டு பெரிய துயரத்துக்கு மன்னிப்பு ஈடாகாதான். இந்த நிமிஷம் நான் ஒரு வார்த்தை சொல்றேயா, மலர் வாழ்க்கைக்கு நியாயம் கேட்ட இல்ல, உன் மக வாழ்க்கை எங்களாலதான் பாழா போக போகுதுன்னு சொன்னேல்ல, அதை ஒரு நாளும் நாங்க அனுமதிக்க மாட்டோம்யா. இந்த மலைச்சாமியோட வம்சத்தால பாவப்பட்ட பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சுன்னு என்னைக்குமே இருக்க கூடாதியா. இந்த நிமிஷம் நானும் எங்க அப்பாவும் உனக்கு வாக்கு தர்றோம். மலரோட வாழ்க்கைக்கு எங்க குடும்பம் பொறுப்பு. மலர் தான் எங்க வீட்டுக்கு மருமகள்னு நாங்க சொல்லியிருந்தோம்ல, அதையத்தான் நான் இப்பவும் சொல்றேன். மலரை யாரு கல்யாணம் பண்ணிக்குவான்னு நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு சம்மதம்னா என் ரெண்டாவது மகன் வெற்றிய நான் மலர் கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். மலரோட வாழ்க்கைக்கு வெற்றி பொறுப்பு. அவ என் வீட்டு மருமகளா காலம் முழுக்க சந்தோஷமா இருப்பான், அதுக்கு நான் உத்தரவாதம் தரையா. எங்களால மலர் வாழ்க்கை கிடவும் வேண்டாம், நீங்க யாரும் சாகவும் வேண்டாம். இனி நீதான் உன் முடிவை சொல்லணும். இது என்ன கூத்தா இருக்கு? இதெல்லாம் நடக்க விடக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். என்ன ராசதுரை, அதான் நாட்டரசன் பதில் சொல்லிட்டார்ல, உன் முடிவுன்னு அதை சொல்லு. எப்படின்னு ஏன் அது சரியா வராது? ஏய்யா, இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இதெல்லாம் நடக்கலையா என்ன? நம்ம பாண்டிசாமியோடைய மூத்த மகன் ராணுவத்துல இறந்துட்டான். அவன் மனைவி கை குழந்தையோட நடு ரோட்ல நின்னா, உடனே அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தான் ரெண்டாவது பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கலையா? காலங்காலமா நடக்கிறது. மலரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நினைச்சனா நாட்டரசன் சொன்னதுக்கு சம்மதம் சொல்லு, அம்புடுதானே? வச்ச ஆம்பளனா அந்த ஆள் பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்லு. அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நாங்களும் பாக்குறோம். ஏதோ என் மாமன் மாவ இன்னைக்கு வாழ்க்கை இழந்துட்டு நிக்கிறான். சுத்தமானவ, அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைச்சேனே. ஆனா இன்னைக்கு ஊருக்குள்ள பேசுறதையும் நீங்க பேசுறதையும் கேட்டாக்கா மலரு கெட்டு போனவதான் போல இருக்கே. ஆஹ்
அத்தா யான காத்தம்மா, என் பேத்திக்கு ஒரு நல்ல வழியை காட்டுமா. மலரு, இந்த இளநியை மட்டுமாவது கொஞ்சம் குடி. குடிமா. இப்படி எதையுமே சாப்பிடாம இருந்தா எப்படி? ஒண்ணு இல்லை இந்திரா, பூசாரி வந்து சாமியாடி கருப்ப சன்னதில இருந்து விபூதி எடுத்து கொடுத்தா எல்லாம் சரியா போயிடுமா, கவலைப்படாத. தெரியும்ல, கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ள செத்து போயிட்டான்னு ஊருக்குள்ள ஒரு கதை சொன்னாங்கல்ல, அது இவ கதையதான். இவ தான் அந்த கல்யாண பொண்ணு. ஓஹோ, இவதானா? தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே புருஷனை முழுங்கிருக்காளே, என்ன ராசியோ என்ன கருமமோ. அஞ்சு வருஷம் அந்த பயல காதலிச்சிருக்காளாம், வயித்துல புள்ள வந்துருச்சு போல. அதான் அவசர அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது சரி, அப்படியா சங்கதி? மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க? நீ எதையும் கண்டுக்காத அகிலா, பேசாம. ஊரெல்லாம் எப்படி போஸ்டரும் பேனரும் அடிச்சு ஒட்டினாங்க பார்த்தல்ல? பார்த்தேன் பார்த்தேன். நான் கூட ஏதோ சினிமா போஸ்டர் ஆக்கும்னு நினைச்சேன். கடைசியா தான் சொன்னாங்க இவ கல்யாண போஸ்டர்னு. செத்து போன பயலையும் இவளையும் பல இடத்துல பல முறை நானே பார்த்துருக்கேன். ரெண்டும் சோடியா தெரியுங்க. நான் அப்பவே நினைச்சேன் ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு. ஆமா, இப்ப என்ன பண்ண போறாங்களாம்? என்ன பண்ணுவாங்க? எவனாவது இழிச்ச வயனா வெளியூர்காரனை பார்த்து 100க்கு 200 பவுனா போட்டு கட்டி கொடுப்பாங்க. ஏன், உள்ளூர்ல மாப்பிள்ள கிடைக்காதா என்ன? இவ பவுசுதான் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சே, அப்புறம் எப்படி உள்ளூருக்குள்ள மாப்பிள்ள கிடைக்கும்? எங்க அம்புட்டு தைரியம் இருந்தா உள்ளூர் மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்க சொல்லு, டப்பா டான்ஸ் ஆடிரும். அடி சேர்ப்பால எப்படி அவ ஏன் பேத்திய பத்தி பேசுறவ? ஏமா வாய் நீளுது. வாய் மட்டும் இல்லடி, விளக்க மாத்த எடுத்த வெளுத்து விட்டுருவேன் பாத்துக்க. ஏன் பேத்திய பத்தி பேச உங்களுக்கெல்லாம் என்னடி யோக்கியதை இருக்கு? அத்தை வேண்டாம். அத்தை நீ பேசாம இருமா. பாத்தியா, மனசாட்சியே இல்லாம எப்படி பேசுறாளுங்கன்னு. இன்னைக்கு இவனுங்களை வெங்காயத்தாயிர மாதிரி ஆஞ்சி விட்டாரே. எப்படி அவ எவ என் பேத்தி வயத்துல புள்ள இருக்குன்னு சொன்னவ எவ? அவ இங்க பாருங்கடி, நிறைஞ்ச கோயில வச்சு சொல்றேன், அவனா கழுகி போயிடும். அவ வயித்துல புழு பூச்சி கூட தங்காது. ஏண்டி பேனர் அடிச்சு போஸ்டர் ஓட்டுனா கெட்டு போனவனு அர்த்தமா? ஏ, உங்க வீட்டு கல்யாணத்துல போஸ்டர் அடிக்கலையா, பேனர் வைக்கலையா? இதுல வந்து குத்தத்தை பாக்குறீங்களடி. ஏய், பேத்தியும் அந்த பையனும் சுத்தம் பண்ணவங்கன்னு ஊர் பஞ்சாயத்துல சாவியே வந்து சொல்லிட்டு போயிருச்சுடி. நீங்க அவளை பத்தி பேசுறீங்களா? எவடி அவ என் பேத்திய அங்க இங்கன்னு பார்த்தேன்னு சொன்னவ நீ தானே? ஏண்டி நீ சின்னைய மக தானே? ஏண்டி உன் புருஷன் வெளியூர்ல தானே இருக்கா? நீ இங்க வாழ்ற பவுசு இந்த ஊருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறியா? விளக்க மாத்து கட்டைங்களா? இனிமே எவளாவது என் பேத்தியை பத்தி குத்த சொன்னீங்க, அருவாமனை எடுத்து உச்சி குடுமி அறுத்து விட்டுருவேன். இப்ப சொல்ற கேட்டுக்கங்கடி, என் பேத்திக்கு இந்த உள்ளூர்ல மாப்பிள்ள பார்த்து வருஷம் திரும்புறதுக்குள்ள அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. எங்க அப்ப மாயாண்டிக்கு நான் பிறக்கலடி. கல்யாணத்தை வச்சுட்டு சொல்றேன், நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு போங்க. ஏய், உங்களையும் சேர்த்து தாண்டி சொல்றேன், பேசுறாளுங்க என் பேத்திய பத்தி பெரிய இவளுங்க. தங்கம் நீ வாமா, பிள்ளை தூக்கு.
ஏந்திரிதா ஏந்திரி வாமா பச்சிக்கிறண்டி உங்களை பார்க்கலாம் பார்க்கலாம். எவ்வளவு திமிர பாத்தியா? ஆனாலும் பேத்தியை விட்டு கொடுக்காம பேசுது பாத்தியா? டெக்னாலஜி வளர்ந்திருக்கு, ஆனா இந்த லாரியை கண்டுபிடிக்க முடியலன்னு போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க இல்லையா? வண்டியவோ டிரைவரையோ உனக்கு பார்த்தது மாதிரி ஞாபகம் இருக்கா வெற்றி? நல்லா இருட்டுனே, மழை வேற பெஞ்சிட்டு இருந்ததுனால சரியா தெரியல. நேரா வந்துகிட்டு இருந்த லாரி திடீர்னு எங்க பக்கம் வந்தது. இடிச்சிடக்கூடாதுன்னு திருப்பின, வண்டி ஸ்கிண்டாய் கல்ல மோதிருச்சு. மாறன் நேரா போய் மரத்துல மோதிட்டான். மாறனோட இழப்பு நமக்கே இம்பிட்டு கஷ்டமா இருக்கு. அந்த புள்ள மலர நினைச்சு பாருங்க, பாவம் யாது ஆசைப்பட்டவனை கட்டிக்கணும்னு எம்பிட்டு கனவோட இருந்திருக்கும். இப்படி எல்லாம் செதஞ்சு போச்சையா? அந்த புள்ளைய நினைச்சா எனக்கு தொண்ட குழிக்குள்ள சோறு கூட இறங்க மாட்டேங்குதியா? நேத்து வரைக்கும் கூட எனக்கு எதுவும் தெரியல, ஆனா எப்ப அந்த புள்ள சுடுகாட்டுல மாறனோட சமாதியில உட்காந்து அழுகிறத பார்த்தனோ, மாறம் மேல அந்த புள்ள எம்பிட்டு அன்பு வச்சிருக்குன்னு எனக்கு அப்பந்தான் புரிஞ்சிச்சு. இந்த மாதிரி நல்ல காதல் எல்லாம் இந்த காலத்துல பாக்குறது ரொம்ப அரிது வெற்றி. மாற மலரோட காதல் வேற லெவல். அவங்க ரெண்டு பேரும் எம்பிட்டு அன்பு வச்சிருந்தாங்கன்னு எனக்கு நேத்து தான் தெரிஞ்சது. ஏமா புள்ள, மாறன் இறக்குறதுக்கு முன்னாடி ஏதாவது பேசினாரா? என்ன மாப்பிள்ள, மாறன் ஏதாவது சொன்னானா? என்னையா சொன்னா? மலர் ரொம்ப நல்லவ, அவ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாருமா சேர்ந்து மலரை நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சத்தியம் பண்ணு கிட்ட சத்தியம் கேட்டான். சத்தியம் பண்ண மறு நிமிஷம் உயிர் பிரிஞ்சிருச்சு. அதே நேரம் என் கைக்கு கீழே அவங்களுக்காக வாங்கினேன். இந்த மோதிரம் விழுந்துச்சு. மாப்பிள, ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்ற, மனசுல வச்சுக்க. மாற அண்ணனுக்கு ஒரு தம்பியா நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும்டா. உசிரே போனாலும் அதை நீ செய்யாம விடக்கூடாது. அவங்க சந்தோஷமா இருக்கணும் தானே மாறன் கேட்டாரு, அதுக்கு நீ தான் பொறுப்பு, பாத்துக்க. நான் என்னடா பண்ண முடியும்? என்னால அது எப்படி முடியும் சொல்லு. என்னடா இப்படி சொல்லிட்ட? அவன் சொல்றது நியாயம் தானே? அப்ப அவங்க சந்தோஷத்துக்கு இவன் எப்படி பொறுப்பெடுத்துக்க முடியும்? அந்த புள்ள வேற வீட்டு பிள்ளையா? நாம நல்ல எண்ணத்துல நலம் விசாரிக்கிறதுக்கு நாளைக்கு போகலாம். அது மட்டும்தான் ஏன் முடியும்? காலம் முழுக்க எப்படி சந்தோஷமா வச்சுக்க முடியும்? நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். இது இப்போ ஒரு பொண்ணை காலம் முழுக்க நல்லா வச்சு பாத்துக்கணும்னா, ஒண்ணு அந்த பொண்ணோட பெத்த தகப்பனா இருக்கணும், இல்லனா கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கணும், இல்ல கட்டின புருஷனாவது இருக்கணும். வெற்றி இந்த மூணுமே கிடையாதியா?
அப்புறம் எப்படி மலரோட சந்தோஷத்துக்கு இவன் பொறுப்படுத்திக்க முடியும்? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எது எப்படியோ அவன் சத்தியம் வாங்கிட்டு போயிட்டான். அவன் சத்தியத்தை வெற்றி காப்பாத்த அவனே ஒரு வழி சொல்லுவான்னு நம்புவோம். மாற என்ன சொல்றானோ அதை அப்படியே நாமளும் கேட்போம். வெற்றி என்ன உங்களை வீட்டில் வர சொன்னாங்க? தங்கரசுமாமா உங்களையும் தான். என்ன பஞ்சாயத்து தெரியலையே. வாங்கயா போடா. வாங்க. மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டாளே தவிர எந்த தப்பு செய்யாதவடா என் பேத்தி. அவளை பத்தி தப்பா பேசுறவங்களா விளங்காம போயிடுவாங்க, விளங்காம போயிடுவாங்க. என்ன மதனி, ராசத்துறை ஏதோ அருவாள் எடுத்துட்டு போறதா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, என்ன விஷயம்? அருவாள் எடுத்துட்டு போனாரா? என்ன சொல்றீங்கக்கா? எப்போ எங்க போனாரு? யாரோ நம்ம மலரை பத்தி தப்பா பேசிருக்காங்க போல இருக்கு. ராசத்துறை கோவப்பட்டு நாட்டரசன் வீட்டுக்கு போனதா சொல்றாங்க, ஆனா என்ன விஷயம்னு தெரியல. ஐயோ ஐயோ, இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? இந்த மனசு என்ன செஞ்சாருன்னே தெரியலையே. வீட்டுக்கு அருவாளை தூக்கிட்டு போனேன்னு சொன்னாங்க, என்ன விஷயம்யா? அவங்களே புள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் எதுக்காக நாம சண்டை போடணும் தோர? இப்ப நம்ம இழப்பை விட அவங்க இழப்புதாயா? ஈடு செய்ய முடியாத இழப்பு, அதுக்கு யாரு என்ன செய்ய முடியும்? நாம அவங்க கிட்ட சண்டைக்கு போக வேணாப்பா. என்னாச்சுங்க, எதுக்காக நீங்க அங்க போனீங்க? என்ன விஷயங்க? மலரோட வாழ்க்கை நல்லா இருக்கணுக்காகவும், மலரை பத்தி ஊருக்குள்ள தப்பா பேசுறத முடிவு கட்டுறதுக்காகவும் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க எல்லாரும் கட்டுப்பட்டு சம்மதம் சொல்லணும். என்ன முடிவுங்க? என்ன முடிவு எடுத்திருக்கிற தர? மலருக்கு நான் உடனடியாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். கல்யாணம் ஏற்பாடா? ஐயா, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு. அவளே ஆசைப்பட்டவன பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறா. இந்த நேரத்துல அவளால இன்னொருத்தனுக்கு எப்படியா கழுத்து நீட்ட முடியும்? வேணாங்க, ஏற்கனவே அவ சித்த பிரம்ம புடிச்ச மாதிரி இருக்கா, அவளை மேற்கொண்டு நாம கஷ்டப்படுத்த வேணாமே. ஒரு பாசமுள்ள அப்பனா இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா?
மலரை பத்தி எப்படிலாம் தப்பா பேசுறேன் உனக்கு தெரியுமா? இதை இப்படியே விட்டா மலரோட வாழ்க்கையை நாசமாக்கி குட்டிச்சு வர போய், அதனாலதான் எல்லாத்தையும் கடந்து நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஐயா தோர, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதையா. மாப்பிள்ளையா அழகர்னு முடிவு பண்ணிருக்கியா? சொந்த பேரனா இருந்தாலும் சொல்றப்பா. ஐயோ, அவன் ஒரு குடிகாரன்டா. அவனை கட்டிக்கிட்டா மலர் வாழ்க்கை நல்லாவே இருக்காதுப்பா. தயவு செஞ்சு அவனுக்கு கட்டி வைக்க முடிவு பண்ணாதப்பா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அம்மா பொறுமையா நிதானமா துறை என்ன சொல்ல வரான்னு கேளுங்கம்மா. துறை மட்டும் இல்ல, மலரோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. இருந்தாலும் அழகர் போய் மலருக்கு மாப்பிள்ள அழகர் கிடையாது. நான் கல்யாணம் முடிவு பண்ணிருக்க சொன்னேன் தவிர அழகர் கூட கல்யாணம் முடிவு பண்ணிருக்கேன்னு நான் சொல்லல. வேற யாரையா மாப்பிள்ள? நாட்டோசுடைய இரண்டாவது மகன் வெற்றி.